கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அந்தமான் காட்டுக்கு போகும் அரவிந்த் சுவாமி. சினிமாவில் ஹீரோவாக நடித்து தனக்குன்னு ஒரு இமேஜை ஏற்படுத்தினவர் அரவிந்த் சுவாமி. இருந்தாலும் பல ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த கடல் படத்தில் பாதிரியாராக நடித்தார். அதுக்கப்புறம் மோகன்ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்த தனியொருவன் படத்தில் வில்லன் ஆயிட்டார். அதுவும் அதிரடி வில்லனு நடித்தார். அந்த படத்தில் அவரோட நடிப்பு பேசப்பட்டதை அடுத்து அந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்லேயும் வில்லனாக நடிச்சிட்ருக்கிறவர் தமிழ் தெலுங்கில் தயாராகும் டியர் டேடுன்ற படத்துலையும் முக்கிய வேஷத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில மீண்டும் ஜெயம் ரவி நடிக்கும் போகன் படத்திலையும் வில்லனாக இருக்காரு. இந்த படத்துல இவருக்கு முனிவர் வேஷமா, அதனால தன்னோட கெட்டப்ப பக்காவா மாத்தி முனிவரா மாற போறாரு அரவிந்த் சுவாமி. மேலும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அந்தமான்ல நடக்க இருக்கான். அதுக்காக விரைவில் போகன் யூனிட் அந்தமான்ல உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு முகாமிட போயிருக்காங்க.